ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆனால் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சேம் டைம் வந்து என்னென்ன ரேங்க் லிஸ்ட்லேருந்து வரணுன்றது லிஸ்ட்டும் அதிலே இருக்குது. ப்ளஸ் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து வர சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். ஃபுல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க, கரெக்டாக என்னென்ன காலேஜ்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வந்து இந்த கவுன்சிலிங் நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தனியாக உங்களுக்கு ஒரு ஷெடியூல் வரும், அதில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து கோர்ஸு ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லாமல் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கன்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து எம்பிபிஎஸ்க்கு போகிறவங்க இருக்கலாம், அதர் கோர்ஸ் அதர் காலேஜ் ஜாயின் பண்ணவங்க கூட சில இருக்கலாம். ஸோ இதுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஸோ ஒரு நாலஞ்சு கோர்ஸ் ஆப்ஷன் ப்ளஸ் காலேஜ் என்னென்ன ஆப்ஷன் வந்து இப்போயே ரஃபாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பிளான் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் என்ன ஃபீஸ் என்னன்றது நம்ம வீடியோவும் போட்டிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, சீட் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க என்னென்ன கட் ஆஃப் என்னென்ன ரேஞ்ச் இதுவாக இருக்குது, என்னென்ன காலேஜஸில் என்னென்ன சீட் இருக்குது, என்ன கேட்டகரியில் இருக்குது, ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸில் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே வந்து அதை தெளிவாக கொடுத்துருக்குறது. ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஸோ அதேமாதிரி சேம் டைம் ப்ராப்பரான ஒரு நெட் கனெக்ஷன் இருக்கிற ப்ளேஸ்லேயே பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் கிளாஸிங் அட்டன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து உங்களை எடிட்டோ சேஞ்சஸோ பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் காலேஜ் ஜாயின் பண்ணியான ஒரு ஜாயின் பண்ணலாம், நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மேபி செகண்ட் ரவுண்ட் வந்து வரதுக்கான சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கான கவுன்சிலிங் ஷெடியூலும் வரும். ஸோ உங்களுக்கு என்ன காலேஜஸ் வேணுன்றதும் நீங்கள் இப்போ டிசைட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு 14th அன்னைக்கு உங்களுக்கு அதை கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில்லப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு அதில் என்ன காலேஜ் எங்கே காலேஜை மீட் பண்ண எந்த பார்க்கணும் எந்த டேட்டுக்குள்ளே பார்க்கணுமோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இன்கேஸ் நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட்ஸ் கேன்சல் ஆகிடும். சேம் டைம் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டும் சரி உங்கள்கிட்ட இருக்கிற எலிஜிபிள் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வரல, ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னா உங்கள் சீட்டு கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இல்லை நீங்கள் இம்பார்ட்டனாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, நீங்கள் கவுன்சிலிங் போகாதீங்க வேணாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குதோ இல்லை ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்குதோ நீங்கள் தைரியமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா, போத் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் ஃபில் பண்ணுங்கள், இன்கேஸில் செல்ஃப் ஃபைனான்ஸில் ஏதாவது இருந்தாலும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா என்ன கிடைக்குதோ அதுக்கான நீங்கள் இதில் போனீங்கன்னா கவுன்சிலிங்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும், அதனால் அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன்.